மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓசோ தொடர்ச்சி பாகம் மூன்று. ஒரு மனநல காப்பகத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த காப்பகத்தை காண ஒருவர் சென்றார். அங்கிருந்த அதிகாரி அவரை அழைத்து போய் காப்பகத்தை சுற்றி காட்டினார். ஒரு குறிப்பிட்ட அறைக்கு முன்னால் நின்றவுடன் அந்த மனிதர் அதிகாரியிடம் கேட்டார், அந்த அறையில் இருப்பவருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். அவன் காதலித்த பெண் அவருக்கு கிடைக்காததால் அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்றார் அதிகாரி. அடுத்த அறையில் இருந்தவரோ தன் அறைக்கு கம்பிகளை வளைக்க முயன்று கொண்டிருந்தார். இரண்டு கைகளாலும் மார்பில் அடித்து கொண்டார். தலைமயிரை பீத்து கொண்டிருந்தார். இவனுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் வந்தவர். அந்த அறையில் இருந்தவருக்கு கிடைக்காத பெண் இவருக்கு கிடைத்து விட்டாள், அதனால் இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்றார் அதிகாரி. தான் காதலித்த பெண் கிடைக்காததால் அவளுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு தன் மனக்கோளாரோடு மகிழ்ச்சியோடு இருந்தார் முதல் அறைக்காரர். ஆனால் இரண்டாவது அறைக்காரரோ தன் தலையை கம்பிகளில் மோதிக்கொண்டிருந்தார். தன் காதலி கிடைக்காத காதலர்கள் எல்லோரும் அதிர்ஷ்டசாலிகள். உண்மையில் நாம் சாதிக்காததை சாதிக்க நினைக்கிறோம், அதை சாதிப்போம் என்கிற நம்பிக்கையிலேயே வாழ்கிறோம். சாதித்தவுடன் நம் நம்பிக்கைகள் உடைந்து போகிறது, நாம் வெறுமையாகி விடுகிறோம். இன்று உடல் பிரச்சனைகளிலிருந்து மனிதனை விடுவிக்கிறார் மருத்துவர். அந்த சமயத்தில் அவனது வேலை அடுத்த பாகத்திற்கு செல்கிறது. உடல் நோயிலிருந்து மனிதன் விடுபட்டவுடன் அவனது உள்நோயை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறோம். முதல் முறையாக அவனுக்கு பிரச்சனைகள் உள்ளே ஆரம்பிக்கின்றன. வெளியே எல்லாமே சரியாக இருக்கிறது, ஆனாலும் எதுவுமே சரியில்லாத மாதிரி இருக்கிறது. இந்தியாவில் 24 தீர்த்தங்கரர்களும் ராஜாக்களின் பிள்ளைகளாக இருந்ததில் வியப்பில்லை. புத்தன் ஒரு மகாராஜாவின் பிள்ளை. ராமனும் கிருஷ்ணனும் ராஜகுடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்குள் அமைதியின்மை என்பது அவர்களது உடலில் இருந்து மறைந்து விட்டது. அமைதியின்மை உள்ளிருந்து துவங்கிவிட்டது. மருந்து மனிதனை நோயிலிருந்து மேலோட்டமாக உடல் ரீதியாக விடுபட செய்கிறது. ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், எல்லாவிதமான நோயிலிருந்து மனிதன் விடுபட்டாலும் மனிதன் மனிதன் என்கிற அடிப்படை நோயிலிருந்து விடுபடவில்லை. மனிதனாக இருக்கிற நோய்தான் முடியாத காரியத்தை செய்கிற ஆசை. மனிதனாக இருக்கிற நோய்க்கு எதிலுமே திருப்தி வராது. மனிதனாக இருக்கிற நோய் சாதித்ததையெல்லாம் வீணாக்கும், இல்லாததற்கு முக்கியத்துவம் கொடுக்க வைக்கும். மனிதனாக இருக்கிற நோயை குணப்படுத்துவது நியாயம்தான். மற்ற எல்லா நோய்களையும் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியும், மருந்துக்கும் அந்த சக்தி உண்டு. ஆனால் மனிதனாக இருக்கிற குறிப்பிட்ட இந்த நோய்க்கு தியானம்தான் ஒரே நிவாரணம். மனிதனின் உள்பகுதியை புரிந்து கொண்டு அதை நோக்கி வேலை செய்தால் மட்டுமே மருந்து விஞ்ஞானம் முழுமையடையும். உள்ளுக்குள் மனம் சீரழிந்த மனிதன் உடலுக்கு வெளியே 1001 நோய்களை உருவாக்குகிறான். நான் ஏற்கனவே சொன்னதை போல எப்போதெல்லாம் உடல் நோய்வாய்ப்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த அதிர்வுகளை சிற்றலைகளை ஆன்மாவில் உணர முடியும். அதேபோல் ஆன்மா நோய்வாய்ப்பட்டால் அந்த சிற்றலைகள் உடலை வந்தடையும். அதனால்தான் உலகத்தில் மருத்துவத்துறையில் பல பதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி என்று உண்டு. நோய் குணப்பாடம், அதாவது ஆங்கிலத்தில் பேத்தாலஜி. மருத்துவம் ஒரு விஞ்ஞானமாக இருந்தால் இத்தனை பதிகள் வந்திருக்கக்கூடாது. அப்படி வந்திருப்பதற்கு காரணமே மனிதனின் நோய்கள் 1000 வகைகள். சில வகையான நோய்களை அலோபதியினால் குணமாக்க முடியாது. மனிதனுக்குள்ளிருந்து கிளம்பி வெளியே பயணிக்கும் நோய்க்கு அலோபதி பயன் தராது. வெளியே துவங்கி உள்ளே செல்லும் நோய்க்கு அலோபதி தான் சிறந்த மருத்துவம். உள்ளிருந்து வெளியே வரும் நோய்கள் உடல் ரீதியான நோய்களே அல்ல, உடல் ரீதியாக வெளிக்காட்டும். அதனுடைய பூர்வீகமே உளவியலானது. இன்னும் ஆழமாக சொல்லப்போனால் அது இறை சார்ந்தது. ஒருவருக்கு உளவியல் ரீதியாக ஒரு நோயில் இருந்தால் அதை எந்த மருந்து மருத்துவமும் குணமாக்க முடியாது. சொல்லப்போனால் அதனால் தீமைதான். மருத்துவம் செய்து கொண்டால் அந்த மருத்துவம் எதையாவது செய்ய முயலும். அந்த முயற்சியில் அது நிவாரணம் தராமல் அது தீமையில் போய் முடியும். கேடும் விளைவிக்காத நிவாரணமும் தராத மருந்துகளே தேவை. உதாரணத்திற்கு ஹோமியோபதி எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது, காரணம் அதனால் எந்த பலனும் இல்லை. ஆனால் ஹோமியோபதி நிச்சயம் நிவாரணத்தை தரும், அதற்கு நிவாரணத்தை தர முடியாது. அதன் மூலமாக மக்களுக்கு நிவாரணமே கிடைப்பதில்லை என்ற பொருள் அல்ல. நிவாரணம் கிடைப்பது என்பது வேறு, நிவாரணம் கொடுப்பது என்பது வேறு. இந்த இரண்டு இரு தனி விஷயங்கள். உளவியல் ரீதியாக ஒருவர் நோயை உருவாக்கிறார்,
அவருக்கு அடிப்படையான மருந்து தேவை. அது தொப்புள் கொடி தொடர்புடையது. அவருக்கு அஸ்திவார சிகிச்சை தேவை. அவருக்கு ஓர் ஆறுதல் தேவைப்படுகிறது. அவருக்கு நோயில்லை என்கிற உத்தரவாதம் தேவைப்படுகிறது. இதை ஒரு பண்டாரத்தின் சாம்பலை கொண்டு கூட செய்துவிட முடியும். கங்கை நீரை போன்ற புனித நீர்களை கொண்டு செய்துவிட முடியும். இப்போதெல்லாம் பலவித சோதனைகள் இந்த அஸ்திவார மருத்துவம், அதாவது ஒரு வகையான மாயை மருந்து குறித்து நடக்கிறது. 10 நபர்கள் ஒரே விதமாக நோயில் இருக்கிறார்கள். 3 பேருக்கு அலோபதி மருத்துவம், 3 ஹோமியோபதி, 3 இயற்கை வைத்தியம் செய்தால் சுவாரஸ்யமான முடிவுகள் கிடைக்கும். ஒவ்வொரு சிகிச்சையும் ஒரே சதவீதத்தில் நன்மையையும் தீமையையும் பாதிக்கிறது. விகிதாச்சாரத்தில் எந்த வேறுபாடுமே இல்லை. இது சிந்திப்பதற்கு ஒரு காரணத்தை கொடுக்கிறது. என்ன நடக்கிறது? என்னை பொறுத்தவரையில் அலோபதி என்பது ஒரு விஞ்ஞானபூர்வமான மருந்து. ஆனால் மனிதனுக்குள் விஞ்ஞானமற்றதாக ஏதோ இருக்கிறது. அதற்கு விஞ்ஞானபூர்வமான மருந்து பயன்படாது. அலோபதி மட்டுமே மனித உடலை விஞ்ஞான ரீதியாக அணுகுகிறது. ஆனால் அதனால் 100% முடிவுகளை கொடுக்க முடியாது. காரணம், மனிதனின் உள் என்பது கற்பனை மிகுந்தது, புதிதாக உருவாக்கக்கூடியது, அதை வெளிக்காட்டிக்கொள்ள துடிப்பது. அலோபதி பலனளிக்காமல் போனால் அந்த நபருக்கு விஞ்ஞானமற்ற நோய் இருப்பதாகவே பொருள். விஞ்ஞானமற்ற முறையில் நோய்வாய்ப்படுவது என்றால் என்ன? இந்த வார்த்தைகள் வினோதமாக தோன்றும். விஞ்ஞானபூர்வமாக மருத்துவ சிகிச்சை, விஞ்ஞானமற்ற மருத்துவ சிகிச்சை இருப்பது உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், விஞ்ஞானபூர்வமான நோய் விஞ்ஞானமற்ற நோய், அதாவது விஞ்ஞானமற்ற முறையில் நோய்வாய்ப்படுவது என்றும் உண்டு. உளரீதியாக துவங்கி உடலில் வந்த வெளிக்காட்டும் நோய்களை விஞ்ஞானபூர்வமாக குணப்படுத்தவே முடியாது. குருடனாகி போன ஒரு இளம் பெண்ணை எனக்கு தெரியும். ஆனால் அவளது குருட்டுத்தன்மை மனோதத்துவ ரீதியானது. உண்மையில் அவளது கண்கள் பாதிக்கப்படவே இல்லை. கண் மருத்துவ நிபுணர்கள் அவளது கண்கள் சரியாக இருப்பதாகவே சொன்னார்கள். அந்த பெண் எல்லோரையும் ஏமாற்றி கொண்டிருந்தாள். ஆனால் அந்த பெண் யாரையும் ஏமாற்றவில்லை. அவளை நெருப்பை நோக்கி அழைத்து போனால் கூட அவள் அதன் அருகே போவாள். சுவரில் மோதி தலையை காயப்படுத்தி கொள்வாள். அவள் யாரையும் முட்டாளாக்கவில்லை. அவளது கண்களால் அவளால் பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த நோய் மருத்துவர்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அந்த பெண்ணை என்னிடம் அழைத்து வந்தார்கள். நான் அவளை புரிந்து கொள்ள முயன்றேன். அந்த பெண் யாரையோ காதலித்தாள். அவளது குடும்பத்தினர் அவனை பார்க்கக்கூடாது என்று சொல்லியிருந்ததை தெரிந்து கொண்டேன். அவளை தொடர்ந்து கேட்டபோது தன் காதலனை தவிர இந்த உலகத்தில் யாரையும் பார்க்க விரும்பவில்லை என்றாள். தன் காதலனை தவிர யாரையும் பார்ப்பதில்லை என்கிற உறுதி. அவளது உறுதியில் ஒரு தீவிரம் இருந்ததால் அவள் மனோதத்துவ ரீதியில் குருடாகிவிட்டாள். அந்த கண்கள் எதையுமே பார்க்காது. கண்களை கூறுபடுத்தி பார்த்தால் இதை புரிந்து கொள்ள முடியாது. காரணம், கூறுபடுத்துவது என்பது மருத்துவ ரீதியாக சாதாரணமானது. பார்ப்பது என்பது கண்களின் செயல்பாடு. கண்களுக்கு பின்னால் இருந்து பார்ப்பவர் நழுவிவிட்டார். தன்னையே அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டார். இதை நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அதை உணருவதில்லை. உடல் இயக்கம் செயல்படுவதே நாம் அதற்கு பின்னால் இருந்தால்தான். ஹாக்கி விளையாடும் போது ஒரு இளம் ஆடவன் தன் கால்களை காயப்படுத்தி கொண்டு விட்டான் என்று வைத்துக்கொள்வோம். இரத்தம் வருகிறது. அவனால் அதை உணர முடியவில்லை. அவன் காலில் இரத்தம் வருவதை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அவனிடமோ எந்த சலசலப்பும் இல்லை. விளையாட்டு முடிந்து அரை மணி நேரம் கழித்து காலை கவனிக்கிறான். கத்த ஆரம்பிக்கிறான். எப்போது அடிபட்டது என்கிறான். அது அவனுக்கு மிகுந்த வலியை கொடுக்கிறது. அவனுக்கு காயம்பட்டு அரை மணி நேரம் ஆயிற்று. காலில் என்பது உண்மை. காலின் உணர்வு இயக்கம் சரியாகவே வேலை செய்கிறது. அந்த உணர்வுதான் அரை மணி நேரம் கழித்து அவனுக்கு வலியை உணர்த்தியது. அப்படியானால் அந்த தகவலை அது ஏன் முன்கூட்டியே சொல்லவில்லை? அவனது கவனம் காலில் இல்லை. கவனம் முழுவதும் விளையாட்டில் இருந்தது. அந்த கவனம் அதி தீவிரமாக இருந்ததால் சிறிதளவு கவனம் கூட கால்களுக்கு செல்லவில்லை. கால் தசைகள் அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருந்திருக்க வேண்டும். நரம்புகள் முறுக்கி இருக்க வேண்டும். கால் எல்லா கதவுகளையும் தட்டி பார்த்திருக்க வேண்டும். ஆனால் தொடர்பகத்தில் இருந்த மனிதன் தூங்கிவிட்டான். அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்க வேண்டும், அல்லது வேறு எங்காவது இருந்திருக்க வேண்டும். அவன் அங்கு இல்லை, காணாமல் போய்விட்டான். அரை மணி நேரம் கழித்து திரும்பி வந்தபோதுதான் காலில் காயம்பட்டிருப்பது கவனிக்கப்பட்டது.
ஒரு காரியம் செய்ய சொல்லி அந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு சொன்னேன். அவள் பார்க்க விரும்புகிற நபரை பார்க்க அனுமதிக்காததால் அவள் ஓர் தற்கொலை. அவள் ஒரு பகுதி தற்கொலை செய்து கொண்டதை தவிர அவளுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் காதலன் அவளை பார்க்கட்டும், குடும்பத்தினர்கள் கேட்டார்கள். அதற்கும் கண்களுக்கும் என்ன தொடர்பு என்றார்கள். ஒரு முயற்சி செய்து பாருங்கள் என்றேன். அவள் காதலனை சந்திக்கலாம், 5 மணிக்கு அவன் வருகிறான் என்று சொன்னதும் அந்த நேரத்தில் வாசலில் வந்து நின்றாள். கண்கள் சரியாகிவிட்டன. இது ஏமாற்றுதல் இல்லை, ஹிப்னாட்டிசம், அதாவது வலுவில் துயில் கொள்ள செய்வது, வசியப்படுத்துதல். நடக்கும் பல சோதனைகள் இது ஏமாற்று வேலை அல்ல என்பதை காட்டிவிட்டது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொன்னது. ஹிப்னாட்டிசம் மயக்கத்தில் இருக்கும் ஒருவரின் கையில் கூழாங்கல்லை வைத்துவிட்டு அது எரிகிற கரித்துண்டு என்று சொல்லுங்கள். கையில் சூடுபட்டவுடன் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படித்தான் நடந்து கொள்வார். அதை உடனே தூக்கி எறிவார், கத்த ஆரம்பிப்பார், கை சுட்டு விட்டது மாதிரி துடிப்பார். இதுவரையில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் கையில் கொப்பளம் ஏற்படும், அப்போதுதான் சிக்கல் ஆரம்பிக்கும். எரியும் கரித்துண்டு அவர் கையில் வைக்கப்பட்டதாக அவர் கற்பனை செய்யும் போதே அவர் கையில் கொப்பளங்கள் வருகின்றன என்றால் உடல் ரீதியாக இதற்கு சிகிச்சை அளிப்பது என்பது மிகவும் ஆபத்தானது. இதற்கு சிகிச்சை என்பது மன அளவிலிருந்து துவங்க வேண்டும். இங்கே நாம் மனிதனின் ஒரு முனையைத்தான் பார்க்கிறோம். உடலை தாக்கும் நோயை மட்டுமே நாம் அப்புறப்படுத்துகிறோம். ஆனால் அதே சமயம் மனதிலிருந்து கிளம்பும் நோய் அதிகரித்து விட்டது. இன்று விஞ்ஞான ரீதியாக சிந்திப்பவர்கள் கூட 50% நோய் மனதிலிருந்து தான் கிளம்புகிறது என்று ஒப்புக்கொள்கிறார்கள். இந்தியாவில் அப்படி இல்லை. காரணம், மனம் நோய்வாய்ப்படுவதற்கு அந்த மனம் பலமாக இருக்க வேண்டும். இன்றும் இந்தியாவில் 95% நோய்கள் உடல் சார்ந்தவை. ஆனால் அமெரிக்காவில் மன ரீதியாக நோய் சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே போகின்றன. மன ரீதியான நோய்கள் முதலில் உள்ளே ஆரம்பித்து வெளியே பரவும், அவை வெளியேறும் வியாதிகள். ஆனால் உடல் ரீதியான நோய்கள் உள்ளே போகக்கூடியவை. மனநோய்க்கு உடல் ரீதியான சிகிச்சை அளித்தால் அது வேறு வழியாக வெளியேற துடிக்கும். மனநோய் ஒரு இடத்தில் வடிவதை சின்ன அளவில் நாம் தடுக்கலாம், ஆனால் அது 4வது அல்லது 5வது இடத்தில் வெளியேற தயாராகிவிடும். ஒரு நபரின் குணாதிசயத்தின் பலவீனமான பகுதியிலிருந்து நான் பிரச்சனையை அணுகுவேன். அதனால்தான் பல சமயங்களில் மருத்துவர்களால் இந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை. அதே சமயம் நோயின் பல வடிவங்களை பெருக்கி விடுகிறார்கள். ஒரு வழியாக வருவது இப்போது பல வழியாக வர துவங்குகிறது. காரணம், இப்போது பல மையங்களில் நாம் அணைகளை கட்டிவிட்டோம். என்னை பொறுத்தவரையில் தியானம்தான் மனிதனின் மறுமுனைக்கான நிவாரணம். என்னுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலயமா அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.